தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். இதை உடைச்சி தேங்காவை வந்து வெளியில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காயிலிருந்து இந்த மாதிரி வந்து தேங்காவை செப்ரேட் பண்ணியாச்சு. இனி வந்து மிக்சி ஜாரில் வந்து ஈஸியாக நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்காக இதை சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து இந்த பீசஸை வந்து கட் பண்ணியாச்சு. இனி அரைக்கலாம். கோகோனட் மில்க் எடுக்கிறதுக்காக 2 டம்ளர் வந்து வாட்டர் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோகோனட்டை ட்ரையாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டம்ளர் வந்து நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அந்த 1/2 டம்ளர் ஊற்றினோம் இல்லையா, அதோடைய வந்து இன்னொரு 1/2 டம்ளரும் ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ஃபில்டர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஹேண்ட்ஸ்னாலேயே இந்த மாதிரி ஸ்க்விஸ் பண்ணி இதை எப்படி செப்பரேட் பண்ணிடுங்க. இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து வாட்டர்லேருந்து இதுலேருந்து எடுக்கணும் தேங்காய் பால். அதனால் எடுத்துடுறோம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவை எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மில்க் எல்லாமே வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம 1 டம்ளர் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஊற்றின அந்த 1 டம்ளர் வந்து இதில் அப்படியே இருக்குது. இந்த இதை திரும்பவும் மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு தடவை வந்து கோகோனட் மில்க் வந்து நம்ம எடுத்தாச்சு. செகண்ட் டைம் வந்து இந்த 1 டம்ளருடைய வாட்டர் அடுத்த டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடுறேன். இதையும் அரைச்சிக்கலாம். நம்ம அதே சேம் ப்ராசஸ் தான். இதிலிருந்து மறுபடியும் வந்து இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3வது முறையும் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு சிலதில் நல்ல வந்து ஒரு பால் இருக்கும், அதை நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி 3rd பாலும் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்தாச்சு. சர்வ் பண்ணிடலாம். இதே ப்ராசஸ் தான். நம்ம வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம தேங்காய் பால் குடிக்கிறதா இருந்தாலும் அது வந்து உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க். இது வாரத்துக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து குடிக்கலாம். ரொம்ப குடித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி ரொம்ப நல்ல ட்ரிங்க் வந்து இது. தேங்காய் பாலோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டினியூஷனாக இருக்கும். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பயன்களை அறியலாம். தேங்காய் பாலில் உள்ள விட்டமின்ஸும் தாது உப்புகளும் மற்றும் அதிக சத்துப்பொருள்களும் நிறைந்த இது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது. தேங்காய் பாலில் உள்ள தாது உப்புகளான மேங்கனீஸ், பாஸ்பரஸ், காப்பர், அயன், மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியன உள்ளன. தேங்காய்பால் புரதச்சத்து கொண்டதாகவும் மற்றும் உடல் நலத்தை பேணும் லாரிக் ஆசிட் என்னும் வேதிப்பொருளையும் கொண்டுள்ளது. தேங்காய்பால் இதயத்தை பாதுகாப்பதுடன் இதய நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது. தேங்காய் பாலில் உள்ள லாரிக் ஆசிட் என்னும் வேதிப்பொருள் கெட்ட கொழுப்பை நீக்கி, அதாவது எல்டிஎல்ஐ குறைத்து, பேட் கொலஸ்ட்ராலை உடலை விட்டு நீக்கி, ஹெச்டிஎல் லெவலை அதிகப்படுத்தி, நல்ல கொழுப்பை உடலில் தங்க வைக்கிறது. தேங்காய்பால் உயர் இரத்த அழுத்தம் வராமல் தடுப்பதுடன் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த குழாய்களையும் பாதுகாக்கின்றது. தேங்காய்பால் ஜீரணத்தை துரிதப்படுத்தி ஜீரண கோளாறுகளை சரிப்படுத்துகின்றது. தேங்காய்பால் மலச்சிக்கலை போக்குகிறது. தேங்காய்பால் உடலில் எந்த பகுதியிலும் உள்ள வலி மற்றும் வீக்கத்தை போக்குவதுடன் ஆர்த்தரைட்டிஸ் வராமலும் உடலை பாதுகாக்கின்றது. தேங்காய் பாலில் உள்ள மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் ஆக உள்ள லாரிக் ஆசிட் என்ற வேதிப்பொருள் உடல் பருமன் அடையாமலும் உடல் எடையை குறைப்பதற்கும் பேருதவி புரிகிறது. தேங்காய் ஒரு அரிய இயற்கை உணவு. இந்த இயற்கை உணவே மருந்து என அறிந்து உடல்நலம் பேணுவோம் என்று சொல்லி முடிக்கிறேன். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.